ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க இந்திய குடியுரிமை சட்டம் நம்முடைய பாரதத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களால் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே குடியுரிமை திருத்த மசோதா அங்கே வைக்கப்பட்டு விவாதங்கள் நடத்தப்பட்டு அங்கே பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் பிறகு ராஜ்யசபையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு நம்முடைய குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு இந்திய குடியுரிமை சட்டம் சிஏபி அந்த சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் பில் சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்டாக இன்றைக்கு சட்டமாக மாறிவிட்டது. ஒரு 33,000 பேர் தான் இதில் பலனடைய போகிறாங்க. அந்த 33,000 பேர் யாருன்னா வங்காளதேசம், பாகிஸ்தான், ஆப்கான் இந்த மூன்று இஸ்லாமிய மத அடிப்படைவாத நாடுகளிலே துன்புறுத்தப்பட்ட இந்துக்கள். அவங்க இங்கே அகதிகளாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த சட்டத்தின் மூலமாக குடியுரிமை கிடைக்கும். இந்த குடியுரிமை சட்டம் என்பது கடந்த 70 ஆண்டு காலமாக காங்கிரஸ் செய்யாத ஒன்று. 1955 இந்த சட்டம் வந்து அதன் பிறகு 3 முறை திருத்தம் செய்யப்பட்டு 2016 இந்த சட்டம் நாடாளுமன்ற குழுவிலே அங்கே விவாதத்திற்கு முன்வரைவு விடப்பட்டு அப்பொழுது நிறைவேற்ற முடியாத காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சி மக்கள் மத்தியிலே கொடுத்த வாக்குறுதி, வங்கதேசத்திலிருந்து, பாகிஸ்தானத்திலிருந்து, ஆப்கானிலே இருந்து வந்த இந்துக்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடிய மசோதா, இதில் எந்த இடத்துலையும் இந்தியர்களை பற்றி பேசவே கிடையாது. அகதிகளாக வர்றவங்களுக்கு, துன்புறுத்தலுக்கு ஆளாகி வர்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படி துன்புறுத்தலுக்கு ஆளாகி இன்னைக்கு இலங்கையிலே துன்புறுத்தலுக்கு ஆளானாலும், பங்களாதேஷிலே, பாகிஸ்தானிலே, மலேசியாவிலே எங்கே துன்புறுத்தலுக்கு இந்துக்கள் ஆளானாலும் நமக்கு இருக்கக்கூடிய தாய்நாடு இங்கே தான் வரணும், அவங்களுக்கு நாம் தான் அடைக்கலம் கொடுக்கணும். இதை வந்து இன்றைக்கி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா ஆகியோர் செய்து முடித்திருக்கிறார்கள். ஆனால் வேண்டுமென்றே இடதுசாரிகள் பாகிஸ்தான் தூண்டுதலின் பேரிலே இடதுசாரிகள் ஏதோ இங்கிருக்கிற முஸ்லீம்களுக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டு விட்டது போல ஒரு அவதூறு பிரச்சாரத்தை திட்டமிட்டு செய்து அதற்கு பாகிஸ்தானால் தூண்டிவிடப்படக்கூடிய சில முஸ்லீம் அமைப்புகள், சில ஜிகாதி அமைப்புகள், மத அடிப்படைவாத அமைப்புகள் இன்றைக்கி ஏன் வந்து இவங்க இவ்வளோ வேகமாக எதிர்க்கிறாங்கன்னா, அந்த முஸ்லீம் ஓட்டு வங்கியை குறி வச்சு தான் இன்றைக்கி திமுக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பல முஸ்லீம் மத சார்ந்த பெரியவர்கள் டெல்லி இமாம் சொல்லியிருக்காரு, இதனால் இந்திய முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல முஸ்லீம் பெரியவர்கள் வெளியே வந்து பேச துவங்கி விட்டார்கள். திமுகவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? திமுக தொண்டன் ஏன் இதில் ஈடுபட வேண்டும்? வெறும் அரசியல் நடவடிக்கைகளுக்காக திமுக மாணவர்களுடைய படிப்பை கெடுக்கக்கூடிய வகையில் எல்லாம் தேர்வு நேரம். இப்போ கமலஹாசன் அதுக்கு துணை போகிறதா இருந்தது, ஆனால் என்னவோ தெரியல கமலஹாசன் திடீர்னு இப்போது விலகிட்டார். ஒருவர் கூட இந்த மசோதாவை முழுமையாக, இந்த சட்டத்தை படித்து பார்க்காமலேயே இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது எதிரானது என்று தவறான கருத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். தமிழ்நாட்டிலே மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க, சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க திட்டமிட்டு திமுக நாளை போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் இந்த தமிழ் மண்ணிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் மனதார இந்த குடியுரிமை சட்டத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த குடியுரிமை சட்டம் குறித்து அவதூறு பரப்புகின்ற விடுதலை சிறுத்தை திமுக கூட்டணி, விடுதலை சிறுத்தை, திமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட அமைப்புகள் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு வெளியிருந்து யாரும் வரக்கூடாது. இப்போ நாம் தமிழர் சொல்கிறாங்க தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும், ஆனால் வங்கதேசத்துக்காரன் இங்கே வந்தால் அவனுக்கு குடியுரிமை கொடுக்கலான்னு போராட்டம் பண்ணுறாங்க. இவர்களுடைய இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு நாம் செஞ்சு, ஏற்கனவே வந்து நாம் தமிழர் அமைப்பு சேர்ந்தவங்க வந்து அவர் யாசின் மாலிக்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே நிகழ்ச்சி நடத்துனவங்க, பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவானவங்க தான் இவங்க. இவங்களுடைய நோக்கம் தனித்தமிழ் ஈழம் அல்ல, இந்தியாவின் ஒருமைப்பாட்டை சிதைப்பது தான். தனித்தமிழ் ஈழ கொள்கைகளுக்கு இவர்கள் எதிரானவர்கள், தமிழ் ஈழத்தை காட்டி கொடுத்தவர்கள் இவர்கள். இன்றைக்கும் ஈழத்தமிழர்களை நசுக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் துணை போய் கொண்டிருப்பவர்கள். ஈழத்தமிழர்கள் அந்த மண்ணிலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் அனைவருடைய நோக்கம். அந்த மண்ணில் கூட அவன் நிம்மதியாக வாழக்கூடாதுன்னு தான் இங்கே திமுக,
நாம் தமிழர், விடுதலை சிறுத்தை, இடதுசாரிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதை ஈழப்பிரச்சனையோடு முடிச்சு போட்டு ரெட்டை வேடம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் காங்கிரஸும் திமுகவும் ஆட்சி பொறுப்பிலே இருந்த பொழுதுதான் ஈழத்திலே தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். இன்றைக்கு வந்து இவங்க வந்து இலங்கை தமிழனுக்கு குடியுரிமை கொடுக்கல, பிஜேபி துரோகம் பண்ணிருச்சுன்னு சொல்கிறாங்க. இலங்கை தமிழனுக்கு 2008 வரைக்கும் இலங்கையில் இருந்து வரக்கூடிய தமிழர்கள் அடைக்கலமாக வந்தவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டு கொண்டு தான் இருந்தது. சிறிமாவோ சாஸ்திரி ஒப்பந்தப்படி 200,000 மேற்பட்டோர் ரீபேட்ரியாட்ஸ் இன்றைக்கும் இந்தியாவில் பல பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள், மலையக தமிழர்கள் அங்கே இருந்து அகதிகளாக வந்த பலர் திரும்பவும் அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கும் குடியுரிமை வழங்கப்பட்டு கொண்டு தான் இருந்தது. கருணாநிதி அவர்கள் தான் முதல் முதலாக இந்த ரிஹாபிலிட்டேஷன் ஆணையருக்கு, அந்த கமிஷனருக்கு, மறுவாழ்வு ஆணையருக்கு கடிதம் திமுக எழுதுகிறது. காங்கிரசும் திமுகவும் இவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடாது. இப்பொழுதும் நெடுமாறன் ஐயா அவர்கள் இலங்கை தமிழர்களுக்கு இங்கே குடியுரிமை கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தால் நாங்கள் தமிழீழத்தை இழந்து விடுவோம்ங்கிறார். வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அதிமுகவினுடைய கோரிக்கை நியாயமானது, இரட்டை குடியுரிமை. அது ஏற்கனவே இந்து மக்கள் கட்சி வலியுறுத்தி வருகிறது. இலங்கையிலிருந்து வருபவனை அகதி என்று சொல்லக்கூடாது. அவர்கள் ஏதிலிகள் அல்ல. அவர்களுக்கு தாய் தமிழகம் இருக்கிறது, இந்த பாரத நாடு இருக்கிறது. பாரத நாடு பைந்தமிழர் நாடு. எப்படி இந்திரா காந்தி முஸ்லீம்களுக்கு வங்கதேசத்தை பிரித்து கொடுத்தாரோ, கிழக்கு பாகிஸ்தானை வங்கதேசமாக இந்திரா காந்தி மாற்றினாரோ முஸ்லீம்களுக்காக, அதுபோல நம்முடைய பாரத நாடு, நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் வருங்காலத்திலே தமிழீழம் உருவாவதற்கு கூட அந்த புத்த நாடு என்று அவர்கள் அறிவித்துக் கொண்டு அங்கே இனப்படுகொலை தொடர்ந்தால், இன அழிப்பை தொடர்ந்தால், நிச்சயமாக மோடி வந்து தமிழீழத்தை உருவாக்குவார். அது ஒரு இந்து நாடாக இருக்கும். ஆனால் திமுகவினுடைய நோக்கம் தமிழன் உலகத்தில் எந்த பகுதியிலையும் நிம்மதியாக வாழக்கூடாது, இவங்க குடும்பத்துக்கு எல்லாம் அடிமை சேவகம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதான் திமுகவினுடைய நோக்கம். இல்லைனா படிக்கிற மாணவனை போய் போராட்டத்தை கூப்பிடுவானா? வேண்டுமென்றே சென்னை ஐஐடியிலே, சென்னை பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் போர்வையிலே கம்யூனிஸ்டுகள் உள்ளே நுழைந்து கொண்டு ஐஎஸ்ஐஎஸ் ஏஜென்ட்டுகள், கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, எஸ்டிபிஐ, தடை செய்யப்பட்ட சினி போன்ற அமைப்புகள், அவங்கெல்லாம் இப்போ திமுக கொடி தூக்கிட்டு வர்றான். நேற்று வரைக்கும் அவங்க தொப்பியோடு போனாங்க, மோடி உடனே வெளிப்படுத்தினார். யார், நாடு முழுக்க போராட்டம் வலுத்து வருகிறதுன்னு சொல்கிறாங்க. போராட்டம் வலுக்கவே கிடையாதுங்க. உடனே மசூதிகளிலே வதந்திகள் கிளப்பிவிடப்பட்டு நேற்றைய தினம், அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையின் போது எஸ்டிபிஐ தமிழ்நாடு முழுக்க எல்லா மசூதி வாசல்களிலும் முஸ்லீம் இளைஞர்களை திசை திருப்பி போராட்டத்துக்கு அழைத்து சென்றார்கள். முஸ்லீம் மதகுருமார்கள் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த ஜமாத்தை இன்றைக்கு திமுக ஆதரவு அந்த முஸ்லீம்கள் கைப்பற்றி கொண்டு அதிமுகவினரை ஜமாத்திலிருந்து நீக்குகிறார்கள். ஜமாத் மசூதி அதனுடைய ஒலிபெருக்கி மூலமாக அவர்கள் இன்றைக்கு கடையடைப்புக்கு ஆதரவு கொடுங்கள், குடியுரிமை சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிங்கள் என்று சொல்லி தூண்டிவிடுகிறார்கள். அரசாங்கம் இந்த விஷயத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். திமுக முழுமையாக பாகிஸ்தானுக்கு விலை போய்விட்டது. இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் எடப்பாடி அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது கலவரம் பண்ணி இந்த அரசாங்கத்தை கவுக்கணும் அப்படிங்கிற திட்டமிட்ட நோக்கத்தோடு தான் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, வயசானவங்களாம் வீட்டில் இருந்துக்குங்க, வன்முறை நடந்தாலும் நடக்கலாம், வாங்க. ஏன்னா திமுக வந்து எப்பவுமே இந்த மாதிரியான போராட்டம் நடத்தி தான், இந்திய எதிர்ப்பு போராட்டம், இந்த தகுடு திட்டங்கள் இது மாதிரியெல்லாம் பண்ணி தான் அவங்க வந்து மாணவர்களுடைய வாழ்க்கையை கெடுப்பாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வன்முறைக்கு காரணமானவர்கள் இந்த நக்சல் சக்திகள் தான், இந்த பின்லாடன் ஆதரவு சக்திகள் தான். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எப்படி பின்லாடன் படத்தோடு வந்தான், நாளைக்கு திமுகங்கிற அந்த கொடியை பயன்படுத்தி திமுக தொண்டர்கள் உசாராக இருக்கணும், திமுக நிர்வாகிகள் உசாராக இருக்கணும், அதை விட அதிகமாக காவல்துறை உசாராக இருக்கணும். எடப்பாடி வந்து இவங்களை எப்படி சமாளிக்கணும்னு எடப்பாடிக்கு தெரியும். நாம் அனைவரும் இப்பொழுது எடப்பாடியினுடைய கரத்தை வலுப்படுத்துவோம். தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மானமுள்ள தமிழனும் இந்திய குடியுரிமை சட்டத்தை வரவேற்கின்றோம். நாங்கள் அத்துணை பேருமே திராவிட முன்னேற்ற கழகம், அங்கே இருக்கிற முஸ்லீம்களெல்லாம் இன்றைக்கி விழித்து கொண்டார்கள். எல்லாம் அவங்களுடைய முஸ்லீம் அடையாளங்களோடவே வந்து இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமாக திமுக நடத்துகின்ற இந்த ஓட்டு வங்கி அரசியலுக்கு, முஸ்லீம்களை வன்முறை பாதைக்கு அழைத்து செல்வதற்கு முஸ்லீம்கள் கலாமின் பாதையிலே நடைபெற வேண்டும், அப்துல் கலாம் பாதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். திமுகவின் பாதைக்கு போனால் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே தமிழகத்திலே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்திற்கு தமிழக அரசாங்கம் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு மத்திய அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகம் முழுமையாக இந்த குடியுரிமை சட்டத்தை வரவேற்கின்றோம். இந்த குடியுரிமை சட்டம் குறித்து அவதூறு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற இடதுசாரிகள், இடதுசாரிகளுக்கு ஆதரவான ஊடகங்கள், அது மட்டுமல்ல எஸ்டிபிஐ
எஸ்எஃப்ஐ, எஸ்எஃப்ஐங்கிறது இப்போ எஸ்டிபிஐயாக மாறிடுச்சு. மாணவர் பெருமன்றம் என்பது கம்யூனிஸ்ட் கட்சி போர்வையிலே, ஆசிரியர் சங்கங்களின் போர்வையிலே, திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் மேடை கொடுத்து நக்சல் சக்திகளை மேடையாச்சி கொண்டிருக்கிறது. இந்த அவதூறு பிரச்சாரத்தை இந்து மக்கள் கட்சி முறியடிக்கும். தமிழகம் இந்திய குடியுரிமை சட்டத்தை வரவேற்கிறது, ஆதரிக்கிறது. தொடர்ந்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியானது தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்க, தான் சொல்றேன், இந்த இந்தி ரொம்ப ரொம்ப நல்ல 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 கேள்வி கேட்டீங்க. இந்த மூன்று நாடுகள்லேயும் முஸ்லீம் நாடுகளாக தங்களை அறிவித்து கொண்டாங்க. அவங்க பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் தான் அங்கே வசிக்கிறாங்க. ஏங்க, ரோஹிங்கியா பர்மாவிலிருந்து அங்கே 2 கிலோமீட்டர் தான் சீனா, ஏன் அங்கே போக மாட்டேங்கிறாங்க? ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே எடுத்துக்க மாட்டேங்கிற அவங்கள? ஏன் பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் நாடு தானே, ரோஹிங்கியா முஸ்லீமுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுக்கலாமில்ல, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஹிந்துக்கள் தான் நாடற்ற அனாதைகள் உலகத்தில். முஸ்லீம்களுக்கு உலகத்தில் 30க்கும் மேற்பட்ட நாடு இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு உலகத்தில் 40க்கும் மேற்பட்ட நாடு இருக்குது. ஹிந்துக்கள் தான் நாடற்ற அனாதைகள், இதை மதச்சார்பற்ற நாடு என்று வைத்துக்கொண்டு திட்டமிட்டு அவன் அடிபட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு வாழ முடியலன்னு வர்றவனுக்கு கூட இங்கே வந்து இடம் கொடுக்கக்கூடாதுன்னு திமுக போராடுதே, மனசாட்சி வேண்டாம். அசிங்கமா இல்லை, வெக்கமா இல்லை? ஸ்ரீலங்கா முஸ்லீம்ஸ்க்கு எப்படி இங்கே இடம் கொடுக்க முடியும்? ஸ்ரீலங்கா முஸ்லீம்கள் வந்துங்க, நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸ் வந்து அங்கே மனித வெடிகுண்டு தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாமா? எல்லா முஸ்லீமும் சொல்லலை. நோ நோ, எவ்ரி சிங்கிள் முஸ்லீம் இஸ் நாட் லைக் தட். ஹூ ஆர் சப்போர்ட்டிங் டிஎம்கே? ஹூ ஆர் டைவர்டட் பை திஸ் கம்யூனிஸ்ட்? எஸ் திஸ் டிஎம்கே பீப்புள்ஸ் டாமினேட்டட் டேம். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? ஸ்ரீலங்காவில் இன்னைக்கு சர்ச் மேலே நடந்த தாக்குதல் யார் நடத்தினது? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அதுதான் இலங்கை தௌஹீத் ஜமாத். இலங்கை தௌஹீத் ஜமாத் தானே மனித வெடிகுண்டோட போய் இன்னைக்கு சர்ச்சில் தாக்குதல் நடத்துகிறாங்களே? ஓ, யார் சொன்னாங்கம்மா? நீங்கள் யார் சொல்லுங்க, சொல்லுங்கள். தௌஹீத் ஜமாத் அவங்க ஓப்பனாக அந்த சகரன் மைக்கிலே பேசினார், நீங்கள்லாம் ஒளிபரப்பியிருக்கீங்க, எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க? யாருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க? அப்படி சொல்லுவாங்கம்மா. தௌஹீத் ஜமாத் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் தான் முத முதல் ஆரம்பித்தாங்க. தௌஹீத் ஜமாத் எங்கே ஆரம்பித்தாங்க சொல்லுங்கள். ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸ் எதுக்காக ஏற்றுக்கணும்னு கேட்குறேன். ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸ் எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் சார்? இங்கே இது சார், இது பாரத நாடு. நீங்கள் இங்கே உள்ளே புகுந்து உங்கள் ஜனத்தொகையை பெருப்பி இந்த நாட்டை கைப்பற்றிருக்கிறீங்க. ஏற்கனவே காஷ்மீரை கைப்பற்றி கொண்டீர்கள். ஏற்கனவே காஷ்மீரில் இருந்து இன்னைக்கு யாருங்க? ஸ்ரீலங்கா தமிழர்களை தான், இந்துக்களை தான் இன்க்ளூட் பண்ண முடியும். நீங்கள் முஸ்லீம்களை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தப்பாக டைவெர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து தப்பாக டைவெர்ட் பண்ணுறீங்க. நாங்கள் ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி, பங்களாதேஷ் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அவங்களும் இங்கே எடுத்துக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் இங்கே மேல் விசாரத்தில் வாழ முடியல, ஆம்பூரில் வாழ முடியல. வேறவர் முஸ்லீம் பிகமிங் மெஜாரிட்டி, தமிழன் இங்கே வாழ முடியவில்லை. ஆம்பூரில் காவல்துறை தாக்குகிறார்கள். தமிழ் மீன்ஸ் ஹிந்துஸ், தமிழர்கள் என்றால் இந்துக்கள், இந்து மட்டும்தான் தமிழனாக இருக்க முடியும். இன்னைக்கு தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பல பகுதிகளில் முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ முடியும் தமிழ்நாட்டில். ஆனால் தமிழர்கள் சிறுபான்மையாகிவிட்ட ஆத்துப்பாலத்திலே, தமிழர்கள் சிறுபான்மையாகிவிட்ட ஆம்பூரிலே வாணியம்பாடியிலே, தமிழர்கள் சிறுபான்மையாகிவிட்ட மேல்விசாரத்திலே கீழ்விசாரத்திலே தமிழர்கள் வாழ முடியவில்லை. முஸ்லீம்கள் தமிழ் படிக்க மறுக்கிறார்கள். தமிழர்களும் உருது அரபி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். தமிழருடைய கோவில்களை தமிழர்கள் நிர்வாகம் செய்ய முடியவில்லை. எங்கள் விளைநிலங்களை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் கோவையிலே, எங்கள் குளங்களை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் கோவையிலே. 22 குடும்பங்கள் இன்றைக்கு அகதிகளாக வெளியேறக்கூடிய சூழ்நிலை அல்லமீன் காலனியிலே. அதுக்கு பழைய பேர் முனியப்பன் கோவில், இன்னைக்கு அல்லமீன் காலனி. பிஜேபி கொண்டு வர எல்லா சட்டங்களும் நாங்கள் ஆதரிக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய சட்டங்கள் அனைத்து சட்டம் இல்லை, Article 370 ரிமூவ் பண்ணதை ஆதரிக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் வந்து இப்போ இந்த குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது, இது வந்து நாங்கள் ஆதரிச்சே தான் ஆகணும். நாளைக்கு மலேசியாவிலிருந்து இந்து பாதிக்கு தமிழம் பாதிக்கப்பட்டு வர்றான், நாங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆமா, இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர்கள் நல்லா தெரிஞ்சுங்க. இன்னைக்கு நல்ல நிறைய சினிமா படம் எடுத்துட்டு இருக்கிறாரு பாலு மகேந்திரா, நிறைய சினிமா பட தயாரிப்பாளர்கள் இங்க வந்து குடியுரிமை வாங்கி நல்லா பட
2008 வரை இலங்கை தமிழர்களுக்கு இங்கே படிப்பதற்கும் இங்கே குடியிருப்பதற்கும் இங்கே தொழில் செய்வதற்கும் அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டது. திமுக காரன் எப்ப கடிதம் எழுதினானோ, காங்கிரஸ் காரன் எப்ப குடியுரிமை மறுக்கணும்னு சொன்னானோ, அப்பிருந்துதான் அது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. அம்மா நிச்சயமா மாத்துவோம் சார், நிச்சயமா மாத்துவோம், நிச்சயமா மாத்துவோம், அவசரப்படாதீங்க, மாத்துவோம். அது நீதிமன்றத்தில் திமுக காரன கேஸ் வாபஸ் வாங்க சொல்லுங்க. இந்து மக்கள் ஆட்சியில் இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி. இங்க இந்தியாவில இந்துக்கள் தாங்க பெரும்பான்மை. எந்த சிறுபான்மையினர் நேபாளத்தில் பாதிக்கப்பட்டாங்க? இங்கே இருந்து குண்டு வச்ச மும்பை குண்டுவெடிப்பு கைதி அங்கதான் ஒளிஞ்சுட்டு இருந்தான், சிறுபான்மையினர் அங்கே பாதிக்கப்பட்டாங்களா? என்னைக்காவது இந்துக்கள், நாங்கள் தமிழர்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற இடத்துல சிறுபான்மையில் பாதிச்சிருக்கானா? நாங்கள் 100 குடும்பம் இருந்தால் அவன் 1 குடும்பம் இருந்தால் நல்லா பாதுகாப்பாக இருப்பான். ஆனால் அவங்க 100 குடும்பம் ஆகிட்டா மேல் விசாரத்தில் நாங்கள் படிக்க முடியல, தமிழ் படிக்க முடியல, கீழ் விசாரத்தில் எங்களை குப்பை கூட்டுறதுக்கும் எங்களை கக்கு சொல்றதுக்கு தான் வச்சிருக்கிறான் தமிழனை. இன்னைக்கு இந்திய குடியுரிமை சட்டம் யாருக்கு குடியுரிமை கொடுக்கிறது? அம்பேத்கர் அவர்கள் அத்தனை பேர்த்தையும் நீங்கள் தாயகம் திரும்புங்க, பாகிஸ்தான் பிரிச்சுட்டான், பங்களாதேஷ் பிரிச்சுட்டான், தலித் மக்களை நீங்கள் வந்து விடுங்கள், பட்டியலின மக்கள் எல்லாம் வெளியேறுங்கள்னார். எல்லாரும் அம்பேத்கர் அவருடைய வேண்டுகோளை ஏற்று வெளியே வராமல் கொஞ்சம் பேர் அங்கே இருந்தாங்க, ஜோகிந்தர் மண்டல் பேச்சை கேட்டு. அந்த ஜோகிந்தர் மண்டல் பாகிஸ்தானுடைய சட்ட அமைச்சராக இருந்தவர். ஜோகிந்தர் மண்டல் கடைசியாக அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கட்டாயமாக மதமாற்றம் செய்ததை பார்த்து அங்கிருந்து இந்தியா கடைக்கல வந்தார். தலித் மக்களுக்கு தான் இன்னைக்கு வந்து குடியுரிமை கொடுக்க போகுது மோடியினுடைய இந்த சட்டம். இந்திய குடியுரிமை சட்டம் என்பது அங்கே இருந்து வரக்கூடிய 30,000 பேர் யாரு? எல்லா தலித் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள். திருமாவளவன் இதை எதிர்க்கிறாரா? திருமாவளவன் இன்னொரு ஜோதி, இவர் மண்டலா தவறு. இவங்க வந்து தலித் மக்களுக்கு குடியுரிமை கொடுப்பதை எதிர்க்கிறாங்க. நீங்க ஒரு கருத்து முன் வச்சிருந்தீங்க திருமாவளவன் தொடர்பாக, அதுக்கு எச்சராஜா பார்ப்பனர்கள் அல்லாதவர்கள் இந்துக்களே அல்ல, அவர்கள் காதல ஈர்த்த காட்சி கொடுக்கணும், அவங்க வேதம். அதெல்லாம் சும்மா இந்த துபாக்கு விட்டுட்டு இருக்கிறீங்க. ஏங்க நீங்க இதை வேறமணி எழுதி வச்சுட்டு இருக்கிற புஸ்தகத்தை வச்சுட்டு நீங்க யார் சொன்ன? நான் இந்து இல்லையா? எச்ராஜா அப்படியெல்லாம் வெளியிடலீங்க. எச்ராஜா பற்றி நீங்களா, நீங்களா அவர் பேரில் ஒரு ட்விட்டர் ஆரம்பித்து நீங்களா பண்ணிகிட்டு இருப்பீங்க, அவ்வளோதான். அவர் பேசாத பேசுனேன் ஏன் சொல்கிறீங்க? திருமாவளவன் தான் அப்படி சொல்லுவார். ஏன் இப்போ நாங்கள் இல்லை, நாங்கள் பிராமின்ஸா? என்ன பிராமணம் அப்படின்னு சொன்னால் என்ன பிராமணம் இந்த நாட்டில் வாழக்கூடாதா? ஏன் பிராமணனுக்கு எதிராக இனவெறி கொள்கை நீங்கள் என்னங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, திருமாவளவனுடைய சர்டிஃபிகேட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திருமாவளவனுடைய சர்டிஃபிகேட்டில் என்னென்ன இருக்குது? திருமாவளவனுடைய சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்குறேன். இந்துன்னு இருக்குது. அவர் மட்டும் அம்பேத்கருடைய சட்டத்திற்கு மாறாக திருமாவளவன் நான் மதமற்றவன் அறிவிச்சிட்டாருன்னு வச்சுக்கங்க. அவர் இந்துவாக இருந்து கிறிஸ்டினா மாறிட்டார், அவரே சொல்லியிருக்காரு முஸ்லீமாக மாற போகிறான்னு. மாறிட்டாருன்னு வச்சுக்கங்க, அவர் ரிசர்வ் தொகுதியில் போட்டிட முடியாது. அம்பேத்கருடைய கொள்கை தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும்தான் இந்துக்கள், இந்துக்கள் மட்டும்தான் தாழ்த்தப்பட்ட அந்த ரிசர்வ் தொகுதியில் போட்டியிட முடியும். இந்துக்கள் அல்லாத முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் போட்டியிட முடியாது. இது அம்பேத்கர் எழுதி வச்ச சட்டம், புரியுதுங்களா? ஆகவே திருமாவளவன் பேசுவதெல்லாம் வந்து இந்த திமுக, இந்த திராவிடர் கழகம், இவங்க எழுதின புஸ்தகங்களை படிச்சுட்டு பேசுகிறாங்க. வேதம் படிப்பது என்பது வேதம், வேதம் நிறைந்த தமிழ்நாடுங்கிறார் பாரதியார், புரியுதுங்களா? இந்த மண்ணுக்கு சொந்தமானது நம்முடைய தேவாரம், திருவாசகம், நம்முடைய நான்மறை வேதங்கள். அதங்கரை நாவின் நான்மறை முற்றிய அதங்கோட்டு ஆசான் தொல்காப்பியம், புரியுதுங்களா? எவ்வளவோ சங்க இலக்கியங்களிருந்து ஆதாரங்களை சொல்ல முடியும், வேதம் தமிழனு கொண்டாடும். ஆகவே வேதம் படிக்கக்கூடாதுன்னெல்லாம் எங்கேயும் கிடையாதுங்க. நாங்களே வேத பாடசாலை நடத்துகிற தாராளமாக எல்லாம் வந்தால் படிக்கலாம். திருமாவளவன் போய் குரான் படித்து அதில் ஆராய்ச்சி பண்ணி PhD பண்ணுறாருல, வாங்க வேதம் படிக்கிற நாங்கள் கூப்பிட்றோம். திருமாவளவன் நான் வேத பாடசாலையில் சேர்த்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.